அங்கேயே அவளை மண்டையை உடைச்சு விட்டு வந்திருப்பேன், விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் மகேஷ், பக்கத்துல எதுவும் கல்லு கிடைக்கலையா? இல்ல, உன்னை சுத்தி இவ்வளவு சதி நடக்குது இல்லையா, அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, கொஞ்ச நஞ்ச சதி இல்ல, எல்லாமே திட்டம் போட்ட பெருஞ்சதினே. அதுவும் அந்த மலருங்கிறவ. ஆமா, அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னான்னு வேற சொல்றேன். சந்தேகமா இருக்கா? அது இல்ல மகேஷ், அந்த பொண்ணு வாயே திறக்காது. ஏன் கேக்குறேன்னா, ஒருவேளை சண்டை பெருசாகட்டும்னு ஏதாவது கோர்த்து உரியோன்னு தான் கேட்குறேன். ஏனே, அப்படின்னா நானே அவங்க சொல்லியிருக்க மாட்டேனா? அவ்வளோ பேசினே, இப்படித்தான் இப்படித்தானே அவளை எங்கள் வீட்டில் எல்லாரும் நம்பி என்னையும் அம்மாவே தப்பாக பேசுகிறாங்க. அண்ணே, அவள் வாயை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். வண்டியை விட்டு ஏற்ற சொல்லியிருப்பேன், ஏத்தாம விட்டது பெரிய விஷயம், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்கிறானே. இவ்வளோ கோர்வையை பேசினாளா? அப்போ இது சதி திட்டம் தான். உன்னை திட்டம் போட்டு தான் ஏற்ற வந்திருக்கான். அவளை எல்லாம் சொல்லி குத்தமில்ல மகேஷ், உங்க அண்ணனை தான் சொல்லணும். எப்ப பார்த்தாலும் முந்தானைய பிடிச்சிக்கிட்டே அலையறான் பாரு, அதுதான் அப்படிலாம் ஆடுறான். சரியே சொன்னீங்கண்ணே, எனக்கு நான் அண்ணன் வந்து வாச்சிருக்கான் பாருங்க. இருக்கட்டும், அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இன்னைக்கு இருக்கு அவளுக்கு தீபாவளி. என்ன, கார்ல போனா அவளுக்கு அவ்வளவு கொழுப்பா? அதானே. டே மாப்பிள்ள, டே மாப்பிள்ள, மாப்பிள்ள, டேய் என்னடா இது இப்படி பதறி போய் கேக்குற, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? சரி, என்ன மகேஷ், காய்கறி வாங்க கடைக்கு போயிருக்கடா. காய்கறி வாங்க கடைக்கு தான் போவாங்க, அதுக்கு ஏன் பதற? அது இல்லடா, காய்கறி வாங்க கடைக்கு போகும்போது அந்த மலர் இல்ல, காரை விட்டு ஏத்திட்டாடா. காரை விட்டு ஏத்தியா? ஏத்தடா, ஏத்த பாத்துருக்கா? முதல்ல உங்களை மரியாதையா பேசுங்க. இப்ப வாடி போடிங்கிறது முக்கியமா இல்ல சொன்ன விஷயம் முக்கியமா? அதானே, புரியாம பேசாதீங்கம்மா. மகேஷ மரியாதை இல்லாம அந்த வீட்டுல இருக்கவங்க வாடி போடி சொன்னா நான் உங்க பல்ல உடைப்பேன்ல. சரி மாப்பிள, இப்ப பாரு, அந்த மலருங்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த மகேஷ்ங்கிறவங்கள காரை விட்டு ஏத்த பார்த்துருக்காங்க. சரிடா மாப்பிள, மகேஷ் கீழே விழுந்து பெரிய ரகலையாகி போச்சுரா, என்ன திமிர் இருந்தா அவங்க இந்த மாதிரி செய்வாங்க? ஆமாங்க, கேட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்றா. அப்போ அவளுக்கு எவ்வளவு நெஞ்சத்து இருக்கணும்? ஒன்னு எதுக்கு அவங்க காரை விட்டு இவ்வளவு நாளா வண்டி ஓட்டுற, உனக்கு இது தெரியாதா? இல்ல ஜென்ம பகடா. கூட்டு சதின்னு சொல்றீங்க ஆனா அடி ஒண்ணும் பெருசா போடலையே. ஏய் மாப்ள, என்னடா அது, மகேஷ் மேல காரை ஓட்டி ஏத்த வந்திருக்காங்கன்னு சொல்றேன். அதான் ஏத்தலையே மாமா. அப்போ ஏத்துனாதான் என்ன எதுன்னு கேப்பீங்களா? இந்த பாரு, இது சும்மா விட கூடாதா மகேஷ்? நம்ம மோசம் போயிட்டோம் மகேஷ், மோசம் போயிட்டோம். நீ நல்லா யோசிச்சு பாரு, நல்ல மனசுல நினைச்சு பாரு, நல்லா உத்து பாரு. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் ரோட்ல நடந்து வரும்போது உங்க அம்மாவை ஒரு கார் ஏத்துற மாதிரி வந்துட்டு பிரசாத் காப்பாத்திட்டான்னு சொன்னேன்ல, இன்னைக்கு ஓ மேல. அப்ப என்ன இதெல்லாம், என்ன உங்க குடும்பத்துல இருக்கவங்க பேசி வச்சு செய்யற சதி திட்டம்? விடக்கூடாது மகேஷ், இது விடக்கூடாது. ஏ மாப்பிள, இதுக்கு மேல நீ விட்டா அப்புறம் மகேஷ நீ குறை கை குறை காலெல்லாம் பார்க்கணும், இது விடக்கூடாரா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? மகேஷ், மலர்கிட்ட சொல்லியிருக்காரா? உங்ககிட்ட மட்டும்தான் கார் இருக்கா? எங்கிட்டே கார் இருக்கு, எங்களுக்கும் விட்டு ஏத்த தெரியும் சொல்லியிருக்காரா? நீ கார் எடுத்துக்கிட்டு ஏதாவது சந்து பொந்தல ஒளிஞ்சுக்கோ, அந்த மலர் வரும்போது கரெக்டா விட்டு ஏத்திரு. என்ன சொல்ற, நல்ல யோசனை தான் மாமா, ஆனா பிச்சை எடுக்கணும். பிச்சையா? யாரு, எதுக்கு, யாரு சொல்ற? காரை விட்டு ஏத்துறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? ஆமா மாமா, ஏற்கனவே ரமேஷ் மேட்டர்ல மாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன குமுறானுங்க, அதுலயும் அடவுல போய் கோளர் ஆகி போச்சு. இப்ப உங்க பேச்சை கையிட்டு மலர் மேல போய் ஏத்துனானா நல்லா நொங்க எடுத்து தூக்கி ஜெயில போட்டுருவானுங்க, அப்புறம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். யோசிச்சு சொல்லுங்க. பகைய பகைய விட முடியாது, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு குடும்பத்தை அலைய கூடாது. கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. இப்ப என்ன, மகேஷ் ஏத்துற மாதிரி வந்தாங்க, ஏத்தலையில ஏத்தலையிலம்மா, இருமா, வார்த்தை தவறி போச்சுமா, இருமா, வார்த்தை தவறி போச்சு மாப்ள. மகேஷ், இந்த விஷயத்த அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போமே, கொஞ்ச நாள் போட்டோம். என்னடா அது, போற பக்கம் போத்தா நம்மள பிச்சை எடுக்க விட்டுறாய் போல இருக்கு. ஏற்கனவே இந்த வீட்டுல அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் மத்த வீட்லயுமா? அம்மா, தாயே, வேலை வந்திருக்கேம்மா. நினைச்சு பார்க்கவே கன்றாவியா இருக்கடா.
தெரியுமா உங்க டோக்கன் நம்பர் எத்தனை 34வதுமா 34ஆங்க ஏய் கெனடி 34ங்கறாங்க ஏய் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் போல ஒரு மணி நேரத்துக்கு மேலனா எனக்கு வேலை கட்டி போயிடுமே அப்ப உங்களுக்கு வேலை தான் முக்கியமா டாக்டரை பார்க்கிறது இல்லையா என்ன பரமோ எனக்கு நீயும் முக்கியம் தான் ஆனா செலவுக்கு பணம் வேணும்ல ஆமா என்னமோ தினமும் கொண்டு வந்து கொட்டுற மாதிரி தான் என்ன சொல்ற நான் ஒண்ணும் சொல்லலையே என்ன சொல்லல என்ன எனக்கு கேட்கல நினைச்சியா ஆமா இது மட்டும் உனக்கு கேட்கும் ஆனா மத்த எதுவுமே உனக்கு கேட்காது இது பார் பரமோ வர வர உன்னோட புலம்பல் அதிகமாயிட்டே போகுது புலம்பாம வேற என்னங்க பண்றது ஏன் இதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொண்டு வந்து கொட்டல ஏன் உனக்கு நகைய பூட்டல அப்ப மட்டும் வாய் இடிச்சுக்கிட்டு அனுப்பி தெரிஞ்சோ இப்ப என்ன கசக்குது உன் பொம்பளை பத்தி தான் காட்டுறியடி இல்லாத குறைய சொன்னா அது உங்களுக்கு பொம்பளை புத்தியா ஏன் அப்ப இருக்கும்போது இப்படியா இருந்தீங்க நீங்க இப்ப கிடைக்கிறதே கம்மி அதுல இந்த கேடு கிட்ட குடிப்பழக்க வேற உங்களை குத்த சொல்றேன் நான் புலம்புறேனாங்க நான் புலம்புறேனா யாருங்க இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டது சொல்லுங்க எல்லாம் உங்களால தானே பேசுடி ஏன் பேச மாட்டேன் உன் பேச்ச கேட்கிற நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன் பேசு என்னத்த பேச குடும்பம் குட்டின அக்கறை இருந்து சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து கையில கொடுத்த நான் எங்க இப்பெல்லாம் பேச போறேன் இப்ப இந்த மதுரையில எப்ப வந்து உட்கார்ந்தோமோ அப்பவே எல்லாம் போச்சுங்க போதா குறைக்க இந்த பழக்கம் வேற ஏய் இது பார் சும்மா இந்த மொன மொன பேசி உசுர வாங்காத அலோனே சொல்லுங்கண்ணே கிளம்பிட்டேண்ணே அதோ வந்துடுறேன் பரமு அண்ணன் வேற அர்ஜென்ட்டா கூப்பிடுறாரு மார்க்கெட்ல வேற கணக்கு புள்ள கூப்பிடுறாரு நேரமாச்சு வரியா இல்லையங்கிறாரு இப்ப போலன்னா எனக்கு வேலை கிடைக்காது பரமு ப்ளீஸ் நீயே கொஞ்சம் இதை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன் போயிட்டான ஆகணும் சரி போயிட்டு வாங்க ஏங்க பஸ் காசு கொடுத்துட்டு போங்க இந்தா 10 ரூபாய் வச்சுக்கோ சரியா பாத்துக்கோ இன்னைக்காச்சும் ஒழுங்கா வாங்க சரி அம்மா என்னம்மா என்னம்மா சொன்னுச்சு என்னாச்சுன்னு தெரியல அவ பாட்டுக்கு ஏதோ ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கா கல்யாண விஷயமா தான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன் என்னது யோசிக்கிறாளா என்ன சொல்ற நீ என்னப்பா இவ்வளவு சொல்லியாது பேசுங்கப்பா நீங்க பேசுங்க பா நீ பேசுப்பா பாப்பா ஆமா புஷ்பா பேசிட்டு ஆகணும் இது அவளுக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கும் நல்லது அம்மா மறுபடியும் பேசுமா நினைக்கிறியா இல்லம்மா இந்த விஷயத்துல உன்னை கட்டாயப்படுத்தவோ சிரமப்படுத்தவோ எங்களுக்கு விருப்பம் இல்ல இந்த விஷயத்துல உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம்மா இத நான் இவ்வளவு தூரத்துக்கு ஏன் சொல்றேன்னா நாங்க மாப்பிள்ள பார்த்து ஆள் யாரு என்னன்னு தெரியாம இருந்தா கூட நாங்க இத பத்தி உங்ககிட்ட பேசிருக்கவே மாட்டோம்மா பிரசாத் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காரு நல்ல பையன் அவன் குணம் என்ன ஏதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தங்கமானவரு அவர் தாய் தகப்பன தான் உசுரா நினைக்கிறாரு ஏன் அவங்கள தான் தெய்வமா நினைக்கிறாருன்னு கூட சொல்லலாம் மகா ரொம்ப தங்கமான மனுஷன் மகா நான் பழகின வர அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் தண்ணி சிகரெட் அப்படின்னு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது மகா அவரு கூட நான் ரெண்டு நாள் நல்லா சுத்தி இருக்கேன் எந்த கெட்ட சவகாசமோ கெட்ட எண்ணமோ எதுவுமே கிடையாது மகா நீ அவரை கல்யாணம் பண்றது ரொம்ப நல்லது மகா உனக்கு நல்ல ஜோடியா இருப்பாரு மகா புரிஞ்சுக்க மகா நீயே யோசி நான் உங்ககிட்ட புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல எல்லாம் பேசிட்டேன் இப்ப யோசிக்கிறேங்கிற பேர்ல காலந்தள்ளி போய் அப்புறம் நம்ம என்னதான் யோசி யோசிச்சு பார்த்தாலும் போன காலம் திரும்பி வராது மகா எங்களுக்கும் உன்னை நினைச்சா சரி உங்க அப்பா சொன்னதா மகா இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ நினைச்சதும் நடக்கல நாங்க நினைச்சதும் நடக்கல ஏன் இப்ப வரைக்கும் உனக்கு விருப்பம் இல்லைங்கிறதுக்காக உன் கல்யாண விஷயமா நாங்க எந்த முயற்சியும் பண்ணல ஆனா இது ஏதோ தெய்வம் விட்ட வழி மாதிரி தானா அமைஞ்சிருக்கு அதுவும் உன் கடந்த கால வாழ்க்கையை முழுசா தெரிஞ்ச ஒரு பையன் அதுவும் இவ்வளவு நல்ல குணத்தோட மகா இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மகா உனக்கு தெரியாத எதுவும் இல்ல இந்த காலத்துல தேடி தேடி பார்த்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ மகா இது ஏதோ தானா வந்துச்சு அதனாலதான் நாங்க உங்ககிட்ட வந்து பேசுறோம் நினைக்காத இன்னும் அழுத்தி சொல்ல போனா நாங்க கும்பிடுற கடவுள் தான் பிரசாத் மூலமா எங்களுக்கு வரம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறோம் மனசு விடாத மகா கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை நம்ம ஏன் இழக்கணும் கொஞ்சம் யோசிப்பார் மகா அப்பா உங்களுக்கு என்ன பிரியமோ அதை செய்யுங்க ஆமாப்பா
ஏன் சந்தோஷம் முக்கியம் நினைக்கிற உங்க சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லையா? இது போதுமா? இது போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்க விருப்பப்படியே செய்யுங்கப்பா. சரிம்மா. நீ நிம்மதியா படுத்து தூங்குமா, நாளைக்கு விடியற பொழுது உனக்கு நல்ல பொழுது அமையும், உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கும். கடவுளே சந்தோஷம் பா. வெரி குட், வெரி குட் மகா, குட் டிசிஷன். அப்பாவுக்கு நீங்களே போன் பண்ணி என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க நீங்க? பாருங்க பிரசாத், உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நீங்க வேற ஏதோ மனசுல நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. உங்களை பத்தி, உங்க வாழ்க்கையை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். பிரசாத், நீங்க வெளியில இருந்து என்னோட வாழ்க்கைய பாக்குறீங்க, ஆனா என்னோட வாழ்க்கை என்னன்னு எனக்கு தான் தெரியும். வேண்டாம் பிரசாத், இது எதுவுமே வேண்டாம். மகா நீங்க பிரசாத் என்னை விட்டுடுங்க. என்னால திரும்ப ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. திரும்ப ஒரு தடவை வாழ்க்கை இழந்து வலி, சோகம், ஏமாற்றம் இது எதையும் தாங்க முடியாது. இப்ப உள்ளத சொல்லுனா உங்களை ஏண்டா பார்த்தோன்னு தோணுது. மகா ஆமா பிரசாத், என் மேல இறக்கப்பட்டோ பரிதாபப்பட்டோ இல்ல இப்படிப்பட்ட ஒருத்திக்கு வாழ்க்கை தந்த பெருமிதத்திலேயோ எனக்கு இந்த வாழ்க்கையை தந்து இருக்கிற வாழ்க்கையை நரகமாக்க வேண்டாம் பிளீஸ். என்ன மகா நீங்களா பேசிட்டு போறீங்க? இந்த எண்ணங்களோட தான் நான் உங்களை விரும்பணும்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? ஐயோ பிரசாத், நான் என்ன சொல்றேன்னு என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியாது. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பிரசாத். நீங்களே எங்க அப்பா கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்களா? மகா என்ன மன்னிச்சிருங்க, என்னால அத மட்டும் என்னால சொல்லவே முடியாது. வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். பிரசாத், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது. வீணா உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சுக்காதீங்க மகா. ஆமா பிரசாத், நீங்க என்னை கல்யாணம் பண்ண உங்க வாழ்க்கை தான் அழியும். ஆமா, நான் ஒரு ராசி இல்லாதவன், நான் விரும்புறதும் கிடைக்காது. என்னை மத்தவங்க விரும்புனா அவங்க வாழ்க்கை தான் அழியும். இது என் வாழ்க்கையில நடந்த கதை, நடந்துகிட்டு இருக்கிற கதை. பிரசாத், இப்ப நான் சொல்றது அது உங்களுக்கு ஒரு கதையா தான் தோணும். உங்களுக்கு அதை சொல்றேன், கேளுங்க. கோபிய தானே நான் காதலிச்சேன், ஆனா அவருக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல. அவர் மலரை கதறிச்சாரு. எங்க சின்ன மாமா மகன் பாண்டி என்னைய கதறிச்சா. என்னை விரும்பின குத்தத்துக்காக இங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டோம். பிரசாத், இதெல்லாம் சொன்னா புரியாது பிரசாத், அனுபவிச்சாதான் புரியும். என் ராசி எப்படி, என் மேல ஆசைப்பட்டவன் அடைஞ்ச துக்கம் வேதனை இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? பிளீஸ் பிரசாத், நீங்களே ஒதுங்கிடுங்க. மகா, உன்னை வா போன்னு கூப்பிடுறதுல உனக்கு எந்த சங்கடமும் இல்லையே. ஆமா மகா, சில விஷயங்களை பேசும்போது மரியாதை காட்டினா அதுல உள்ள அர்த்தம் எல்லாம் புரியாது. அதனாலதான் கேக்குறேன், நீ அனுமதி காட்டியும் நான் அப்படிதான் கூப்பிட போறேன், நீ தப்பா நினைச்சுக்காத. மகா நீ என்ன முட்டாளா, என்ன பேசுற நீ? ராசி இல்லாதவன், யோகம் இல்லாதவன், ஏன் மகா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ராசி, ஜாதகம், எதிர்காலம் இதுதானே பிரச்சனை? மத்தபடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த சங்கடமும் இல்லை இல்ல?
இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ண பல விஷயங்களை பத்தி சொன்னியே தவிர என்ன வெறுக்கிறதுக்கான காரணம் அதுல எதுவுமே இல்ல. நான் உள்ளதை சொல்லணும்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கணும். நம்ம கல்யாணம் நடக்கணும். மகா, நீ இப்ப சொன்னியே என் மேல பரிதாபம், வருத்தம், இரக்கம், இது எல்லாத்துக்கு மேல உன்னை கட்டி வாழ்க்கை கொடுத்தங்கிற பெருமிதம் என்ன? மகா, நீ சொல்ற காரணம் எதுவுமே கிடையாது. உன்னை பார்த்தேன், பழகுன பழகுன கொஞ்ச நாளுக்குள்ளேயே நீ என்ன வேண்டிவன்னு சொன்னிய. எனக்குன்னு ஒரு பிரச்சனை, அது சாதாரண பிரச்சனையாவே இருக்கட்டும், சட்டுன்னு நீ வந்து நின்னப்பாரு. அந்த உரிமை, விட்டு கொடுக்காத தன்மை, இதெல்லாம் தான் என்ன உங்ககிட்ட ஈர்த்துச்சு. நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா சத்தியமா உன்னை என் ஃப்ரெண்டா தான் ஏத்திருப்பேன். மனைவியா, வாழ்க்கை துணைவியா இல்ல. மகா, இது வரைக்கும் எனக்கும் எங்க வீட்டுல ஏகப்பட்ட பொண்ணு பார்த்திருக்காங்க. எத்தனையோ பேரோட நான் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கேன். ஆனா பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான், உன்னை மட்டும்தான். மகா, உன் மனசுக்குள்ள நான் இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப கூட உன்னை நான் கல்யாணம் பண்ணா எனக்குதான் பாதிப்புன்னு எனக்காக நீ பேசுற பாத்தியா? நான் ஏன் உன்னை இழக்கணும்? மகா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த கொஞ்ச நாள்லயே மகா எதையும் மனசுல வச்சுக்காத பொண்ணு, தப்போ சரியோ மனசுல பட்டத சொல்லிடணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீ என்ன ஏமாத்திட்டிய மகா. என்ன சொல்றீங்க பிரசாத்? ஆமா, உன் அப்பா அம்மா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணி என்ன வேண்டான்னு சொல்லுன்னு சொல்ல சொல்றியே, ஏ மகா? சரி, அப்பா அம்மா கம்பல்சனுக்காக தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஓகே மகா, ஓகே. இப்ப சொன்னிய ஊன்னு இந்த ஒரு வார்த்தை அது அது போதும். அந்த ஊன் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. அதை அப்படியே இருக்க விட்டுடுவோம். போ, போய் நீ நிம்மதியா தூங்கு. நான் காலையில உங்ககிட்ட பேசுறேன். ஆனா நைட்டு பூரா யோசி பிளீஸ். பொண்ணுக்கு வாச்ச மாப்பிள, பொண்ணுக்கு வாச்ச மாப்பிள வந்துட்டாய பக்கத்துல, தாய பக்கத்துல, நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்ச எனக்கு சரின்படுது, எனக்கு சம்மதம். தேங்க்ஸ். திருப்பி உடனே குற்றம் வரும். ஐயோ, செல் ஆஃப் பண்ணிடலாம்.